Meenachi Faculty of Yoga Science and Therapy. Admissions open for BSc and MSc Yoga. Apply now. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் உங்களோட வயசுல ரொம்ப கம்மியானவ இருந்தாலும் ஒரு அறிவுரை கூறுகிறேன். போலீஸ் உங்க கண்ட்ரோல் இருக்குதுன்னா நீங்க ஒன்னே ஒன்னு செய்ய வேண்டும். மேடையில் இருக்கக்கூடிய எங்க தலைவர் உண்மையான போலீஸ் அதிகாரி அண்ணாமலை கூட்டு போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ஒரு மாசத்துக்கு. போலீஸ்னா எப்படி இருக்க வேண்டும், கைதிகளை எப்படி விசாரிக்க வேண்டும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள். ஒரு அற்புதமான எழுச்சி உரையை அண்ணன் திரு ராதாரவி அவர்கள் நம்மிடையே வழங்கியிருக்கிறார்கள். அதாவது ஆர்ப்பாட்டம் பண்றதுல பலவிதமான ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. ஊர்வலம் போவாங்க சில பேர், பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்க, கண்டன கூட்டங்கள் நடத்துவாங்க. ஆனா பிஜேபியில ஜூலை 5ஆம் தேதி உண்ணாவிரதம் நடத்த போறோம் சொன்ன உடனே காவல்துறை சகோதரர்கள் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உண்ணாவிரதம் ஒரே ஒரு விஷயம் மக்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. 2009ஆம் ஆண்டு நல்ல மெரினா பீச் கடற்கரையில் சிபிஓட பெட்டை போட்டுக்கிட்டு நிறைய ஏசி வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்தில் மனைவி மறுபக்கம் துணைவி காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஆரம்பித்து மதிய உணவுக்குள் முடிக்கப்பட்ட ஒரு உண்ணாவிரதத்தை நடைபெறி காட்டிய திமுக தலைவர் கருணாநிதி மட்டும்தான் உண்ணாவிரதம் என்றால் தமிழகத்தில் போலீஸ்காரங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்க. சோ பிஜேபி காரங்க உண்ணாவிரதம் பண்றாங்க, காலை 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிச்சிருவாங்க என்று எண்ணிக்கொண்டவர்களுக்கு நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, இது உணர்வு பூர்வமான கொள்கைக்காக நாட்டுக்காக கட்சிக்காக மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு கூட்டம். எந்த வெயிலா இருந்தாலும் சரி, எவ்வளவு சுட்டாலும் சரி, மாலை 5 மணி வரை உணர்வுக்காக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விட்டதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு மக்களுக்காக போராடக்கூடிய உண்மையான ஒரே கூட்டம் பிஜேபி தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் கூட்டம் இந்த கூட்டம். அன்னைக்கு மட்டும் திரு கருணாநிதி அவர்கள் உண்மையான உண்ணாவிரதம் இருந்தாங்கன்னா தம் தொப்புள் கூடிய உறவுகளான இன்னைக்கு நீங்க முதலை கண்ணீர் வடிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தாக அழிந்திருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் இறுதி வரைக்கும் மறக்க கூடாது. ஆனா இந்த கூட்டம் இருக்கே, உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய இந்த கூட்டம் எந்த அச்சுறுதலுக்கோ ஹோம் மினிஸ்டர் போன் பண்ணாரு, பிரைம் மினிஸ்டர் போன் பண்ணாருன்னு யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காமல் மக்களுக்காக உண்மையிலேயே போராடி திமுக சொன்ன இந்த வாக்குறுதிகள் நிறைவேறும் வரை நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் கூறியது போல் மே 31 சென்னையில சொன்னாங்க 30 நாள் கெடு, நீங்க வாட் விலையை குறைக்கவில்லை என்றால் சென்னையில் உண்ணாவிரதம் நடக்கும், தமிழகம் முழு உண்ணாவிரதம் நடக்கும் என்று அவர் கூறியது போல் இன்று தமிழகத்தில் 51 இடங்கள் பாஜக சார்பு உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கெடு வச்சிருக்காங்க, நீங்க இந்த உண்ணாவிரதத்துக்கு பிறகும் விலையை குறைக்காவிட்டால் அடுத்த 1 மாதத்துக்குள் அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் ஸ்டாலின் வீடை முற்றுகையிடம் வரை நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று கூறியிருக்கிறார்கள். அரசியலெல்லாம் தாண்டி சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்து சென்னையில் படித்தவன் தான். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். எப்போனா 2006ல இருந்து 2011க்குள் தினம்தோறும் நிலபகரிப்பு, பெண்களுக்கு கொடுமைகள், திருட்டு கொள்ளை அடிதடி உருட்டு என்பது 2006-2011க்கு டெய்லி நடக்கக்கூடிய சம்பவங்கள். அந்த 2006-2011க்கும் இப்ப இருக்கிற ஒரே வித்தியாசம், அன்றெல்லாம் திமுக காரனே ரோட்ல இறங்கி வெட்டினான். ஆனா இன்னைக்கு அவர்கள் ஆதரவு இருக்கக்கூடிய அல்லு சில்லங்கள் 20 வயசு 18 வயசு 22 வயசு தாம்பரத்துக்கு போனா பட்டாக்கத்தி எடுத்து ரோட்ல சுத்துறானுங்க. ஒரு அட்ரஸ் கேட்டு போறாங்க ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு, அந்த அட்ரஸ் சொல்ல தெரியல என்ற ஒரு பெரியவரை வெட்டி சாய்த்த கொடுமை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எதுக்கு தாம்பரத்துக்கு போனோம், ட்ரிப்ளிகேட் இருக்கக்கூடிய ஒரு கடையில் மாமூல் பஸ் வசூலிப்பை தட்டி கேட்டிய நம் சகோதரர் பாலச்சந்திரை ரோட்ல வெட்டி கொண்டிருக்காங்க. நம்ம அதை மறந்துவிடக் கூடாது. தமிழகம் என்றாலே எல்லாத்துக்கும் மெரினா பீச் தான் ஞாபகத்துக்கு வரும். 2 நாட்களுக்கு முன்பு 4 பசங்க பைக்ல காலையில் வாக்கிங் போறவங்களை மிரட்டக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் சென்னையில் நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் இவங்களெல்லாம் விட்டுவிட்டு காவல்துறை பெட்டி கேஸ் போடுறவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலுக்கு கொண்டு போய் அடிச்சு இதுவரை 12 பேர் லாக்அப் மரணம் தமிழகத்தில் எப்போதும் நடைபெறாத அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா பெருமையா நம்ம ஸ்டாலின் சொல்றாரு,
போலீஸ் என் கட்டுப்பாட்டில் இருக்கு, என் கட்டுப்பாட்டில் இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் உங்களோட வயசுல ரொம்ப கம்மியானவன், இருந்தாலும் ஒரு அறிவுரை கூறுகிறேன். போலீஸ் உங்க கண்ட்ரோல் இருக்குதுன்னா நீங்க ஒன்னே ஒண்ணு செய்ய வேண்டும். மேடையில் இருக்கக்கூடிய எங்க தலைவர் உண்மையான போலீஸ் அதிகாரி அண்ணாமலை கூட்டு போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ஒரு மாசத்துக்கு. போலீஸ்னா எப்படி இருக்க வேண்டும், கைதிகளை எப்படி விசாரிக்க வேண்டும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். திரு ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு பெருமையா பேசுறாரு. ஸ்டாலின் மேடையில் அமர்த்தி கொண்டு திரு ஏ ராஜா அவர்கள், மீண்டும் தமிழ்நாடு தனிநாடாக பிரித்து கேட்க விடாதீர்கள் என்று ஏன் தைரியம் கேட்டுதான் பாருங்க. இதுக்கு முன்னாடி அடைந்தால் தனிநாடு இல்லை என்றால் சுடுகாடு என்று கூறிய உங்க தலைவர்கள் எல்லாம் சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க, அதை மறந்து விடாதீர்கள். இந்தியாவை பிரிக்க நினைக்கும் எந்த சக்தியா இருந்தாலும் அவர்களை கூறு போடும் சக்தி பாஜக இடம் இருக்கு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு முதலமைச்சரை மேடையில் வைத்துக் கொண்டு இப்படி பேசி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் திமுக அங்கீகாரமே நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. நீங்க அரசியல் கட்சியா தொடர்வதற்கே லாய்க்கு இல்லாம போயிட்டீங்க. இது இவங்களோட நிலைமை என்றால் தமிழகத்தின் பள்ளி கல்வியின் நிலைமை இன்னும் மோசமாக 45,000 மாணவர்கள் நீங்க திரும்ப திரும்ப பேசக்கூடிய தமிழ்ல மட்டும் ஃபெயிலா இருக்காங்க. 600 பள்ளிகள் அரசு பள்ளிகள்ல ஒற்றை இலக்குல தான் மாணவர்கள் சேர்க்க இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் நிலைமை இப்படி இருக்கும் பொழுது பள்ளி கல்விக்கு ஒரு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளி கல்வியை விட்டுவிட்டு தினந்தோறும் உதயநிதி பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. நீங்க சுத்துங்க வேணாம்னு சொல்ல, ஆனா ஒரே ஒரு நாள் உதயநிதியோட அக்கா நடத்தக்கூடிய சன்ஷைன் ஸ்கூலுக்கு போயிட்டு கல்வி தரம் எப்படி இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் தமிழக மாணவர்களுக்கு அதே கல்வியை கொடுத்தா தொலைங்கள் என்பதை உங்களுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வி இல்லை, சாராயம் ஃப்ரீயா ஓடுது, மது விளக்கு என்று பொய் கூறினீர்கள். ஆனால் இன்று மதுவையும் தாண்டி தமிழகம் முழுவதிலும் கஞ்சா வியாபாரம் தலை தோங்கி நிக்கிறது. இந்த கஞ்சா வடிச்சுக்கிட்டா இந்த சின்ன பசங்க இன்னைக்கு கத்தி எடுத்து ரோட்ல சுத்துறாங்க. தமிழகத்து நிலைமை ஐசியூக்கு தினந்தோறும் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பதற்கு நாங்கள் மற்ற அரசியல் கட்சி கிடையாது, தமிழகத்தின் உண்மையான எதிர்கட்சியாக பாஜக இன்று மாறிவிட்டது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதே போன்று தினந்தோறும் கடந்த 8 காலத்தில் நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் பேப்பரை திறந்தா ஒரு சாதனை. இன்னும் சொல்ல போனால் 3 நாட்களுக்கு முன்பு இதே இடத்துல சிவனடியார்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருந்தாங்க. யூடியூப் புரூட்டஸ் என்ற களவாணியை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட வக்கில்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்னைக்கு யூடியூப் புரோட்டஸ்ட் போன்றவங்க எல்லாம் மேடையில் ஏறி இப்படி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு பேச தைரியத்தை கொடுத்த நபர்கள் யார்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு ஏன் தைரியம் இல்லை? ஒருத்தனை பிடிச்சி ஜெயில போட வக்கில்லாத இன்னைக்கே ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. ஆனா உங்களை நீங்க மறந்து விடாதீங்க, 50 ஆண்டுகளாக தான் திராவிட கட்சி, 1000 ஆண்டுகளாக இது புண்ணிய பூமி, ஆன்மீக பூமி, தமிழ்நாடு என்றுமே ஆன்மீகத்தின் பக்கம் தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எந்த திராவிட சக்தினாலையும் தமிழகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது. நிச்சயமாக வருங்காலத்தில் இந்து எழுச்சி என்பது ஏற்பட போகிறது, தமிழகத்தில் மாற்றம் என்பது பிஜேபி மூலமாக தான் நடைபெற போகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப கூட பாத்தீங்கன்னா 3 வாரத்துக்கு முன்பாக சிதம்பரத்துக்கு சிலைகள் வந்து சேர்ந்தன ஆஸ்திரேலியால இருந்து. சரி, இந்த சிலைகள் எல்லாம் எப்ப திருடு போச்சுன்னு பார்த்தா 1971 அண்ணா ஆட்சி முடிந்தவுடன் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனவுடன் தான் தமிழகத்தின் சிலை திருட்டு என்பதை ஆரம்பித்தது. அதாவது திராவிடம் தொலைத்த ஆன்மீகத்தை நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் தமிழகத்துக்கு கொண்டு வந்து சிலைகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 200 மேற்பட்ட சிலைகள் தமிழகத்துக்கு திரும்பி உள்ளன. இதுதான் உண்மையான தேசியம். தேசியமும் ஆன்மீகமும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி, ஒரே இயக்கம், ஒரே சக்தி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதை திரும்ப திரும்ப வலியுறுத்த வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் கூறிய பொய்களை பொடி பொடியாக்கி, ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்த எலெக்ஷன் டைம்ல அபிடவிட் ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க. அந்த அபிடவிட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட குடும்பத்தை பத்தி, சொத்து கணக்கு, வரி எல்லாத்தையும் நம்ம வந்து அதுல வந்து ஃபைல் பண்ணுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 90% நபர்கள் அவங்களோட இன்கம் டாக்ஸ் டிக்ளேர் பண்ணும் பொழுது ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி என்று கூறுகிறார்கள். ஆனா அந்த கட்சியின் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள், ஹிந்து என்றாலே திருடன்,
அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களாக போட்டியிட்டு அபிடவேட்ல சொன்ன எல்லா இந்துக்களும் திருடர்கள் தான் என்பதை கருணாநிதி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய அரசியலுக்காக இந்துத்துவம் பேசும் நீங்கள் அனைவரும் திருடர்கள் தான். உண்மையான இந்து என்பவன் நம்பிக்கையின் காரணமாக அடிப்படையிலே ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டு நாட்டின் மீது பற்று கொண்டு பிஜேபி இருக்கிறான். உண்மையான இந்து யார் என்று இங்க வந்து பாருங்க, இதை கத்துக்கோங்க. அரசியல் நாடகம் ஆடாதீர்கள். தேர்தல் நேரத்தில் மட்டும் நான் இந்து என்று சொல்லிக்கொண்டு உங்கள் ஆதாயத்துக்காக இந்து என்று சொல்லிக்கொண்டு இந்த மதத்தை கொச்சைப்படுத்துவதை நிறுத்தி விடுங்கள். நீங்க வந்து திருந்துவதற்கான கடைசி வாய்ப்பு இது மட்டும்தான். ஏன்னா நீங்க 2026 வரைக்கும் டைம் இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க. 10 நாட்களுக்கு முன்பாக யாருமே நினைச்சு பார்க்கல. மகாராஷ்டிரால இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இருக்கும் என்பதை நினைத்து யாருமே பார்க்கவில்லை. மகாராஷ்டிராக்கும் தமிழ்நாடுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அங்க ஒரு உத்தவ் தாக்கரே ஆதித்யா தாக்கரேன்னா இங்க ஒரு முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின். அங்க ஏற்பட்ட அதே நிலைமை தமிழகத்தில் நிச்சயமாக ஏற்பட போகிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அங்க உத்தவ் தாக்கரே எம்எல்ஏக்கள் பார்க்க முடியல, மந்திரிகள் பார்க்க முடியல என்று ஒரே காரணத்துக்காக தூக்கி எறிந்து இன்று பாஜக ஆதரவோடு ஏக்நாத் சிந்தே அவர்கள் முதலாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் பொதுவாக திமுக காரங்களுக்கு சூடு சொன்ன இருக்காது. ஆனா எல்லா மனுஷனுக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரும் பொழுது யாரா இருந்தாலும் உடைந்து விடுவார்கள். கொஞ்சமாக சோத்துல போடுற உப்பின் காரணமாக சூடு சொன்ன ஏற்படும் பொழுது நிச்சயமாக திமுகவில் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும். அந்த சமயத்தில் பிஜேபி அவங்க திமுக விட்டு வெளியே வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் வந்து தட்டக்கூடிய முதல் கதவு கமலாயத்தின் கதவாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த நிலைமை தமிழகத்தில் என்று வேணாலும் வரலாம். அதனால இங்க இருக்கக்கூடிய நம்ம எப்போதும் எப்போது தேர்தல் வந்தாலும் தேர்தலை சந்திக்க தயாராக இருந்து மக்கள் சேவைக்கு நம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும், தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு உணர்வு பூர்வமான எந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்கத்தில் ஒரு கடை கிடையாது சாப்பிட்றது. இதுவே திமுக உண்ணாவிரதமாக இருந்தால் பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை குவாட்டர் கடை எல்லாம் வந்திருக்கும். ஆனால் இது பிஜேபி உண்ணாவிரதம். யாரும் இங்கே பிஸ்கெட் விற்கல, பரோட்டா விற்கல. ஒரு உண்மையான உணர்வு பூர்வமான இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் 5 மணி வரை நம்முடன் இருந்து உங்கள் முன்பாக ஒரு பேரவரை ஆற்றிவிட்டு உண்ணாவிரதத்தை முடிக்கும் வரை நாம் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா. அப்ளை நவ்.